பேரினவாதிகளின் அடக்குமுறைகளும் அவர்களின் இனவாத செயற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு மேலாக தையிட்டி மண்ணில் இந்த புத்தவிகாரை அமைப்பிற்கு எதிராக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தவிகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறோம். தொடர்ச்சியாக அவர்களின் இராணுவ நடவடிக்கையும் போலீஸ் நடவடிக்கையும் தமிழினத்தை இனத்திற்கு எதிரானதாகவும் பௌத்த சின்னங்களை இங்கே கொண்டு வந்து எங்களை அதற்கு அடிமையாக்குவதற்காகவுமான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கந்தரோடையிலே புதிதாக புத்தர் சிலை உருவாக்கப்பட்டு, அதாவது தொல்பொருள் திணைக்களத்திற்கு உள்ளாகவே அந்த சிலையை அமைத்திருக்கிறார்கள். இப்படியான சட்டவிரோதமான பல செயற்பாடுகளை தமிழ் மண்ணிலே கொண்டு வந்து தமிழர்களை தமிழ் இனத்தை அடிமையாக்குவ தொடர்ச்சியான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு உண்மையாக தமிழர்கள் அனைவரும் விழித்தள வேண்டும். இந்த காணிகளை பௌத்த சிலை பௌத்த விகாரைகளை அமைப்பதற்கு கொடுப்பதற்கு ஒரு தமிழனும் முன்வரக்கூடாது. இந்த காணிகளை விற்கும் போது அதை முழுமையாக விசாரித்து அந்த காணிகளை வழங்குவதற்கு தமிழர்களுக்கு மட்டுமே அதனை வழங்க வேண்டும். அதற்கு எதிராக தமிழ் இனத்துக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்த காணிகளை கொடுக்கக்கூடாது என்பதை மிக தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பது தமிழர் வாழ்வு அல்ல. எமது நிலங்களை நாங்கள் எமது சுபீட்சமான வாழ்க்கைக்காக மட்டுமே கொடுக்க வேண்டும். எமது விடுதலையை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும். இந்த போராட்டங்கள் சிங்கள பௌத்த மதத்துக்கு எதிராக நாங்கள் ஏற்படுத்தவில்லை. ஆனால் சிங்களமயமாக்குதலுக்கும் இந்த சிங்கள மொழியை கொண்டு வந்து எம்மை அடிமையாக்குவதற்குமான செயற்பாடாகவே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உண்மையா இந்த இடத்திலே இந்த பௌத்த விகாரை அமைப்பதற்கு காணி கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து இந்த இடத்திலே ஒரு பௌத்த விகாரை எந்த இடத்திலுமே தமிழர் நிலங்களில் பௌத்த விகாரை அமைப்பதற்கு அல்லது அதற்கான தொடர் நடவடிக்கைகள் இனவாத நடவடிக்கைகளை ஏற்படுத்தாது இருப்பதற்கான தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய முற்றுமுழுதான நிகழ்ச்சிகளில் வடகிழக்கெங்கும் புத்த சிலைகளை வைப்பதும் பௌத்தமயமாக்கலை செய்வதுமான திட்டத்தின் அடிப்படையிலே தமிழர் தாயகத்திலே மிக வேகமாக செயல்பட்டு வருகின்ற இந்த புத்தவிகாரை அமைக்கும் பணி ஏற்கனவே தையிட்டியிலே மிக பிரமாண்டமான அளவிலே வெளிநாடுகளிடம் பிச்சு எடுத்து ஒரு 100 அடி உயரமான விகாரி ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியும் நீட்சியுமாக இந்த கந்தரோடை தமிழர்களுடைய மரபு வழி மண்ணாக இருக்கின்ற கந்தரோடையிலே ஒரு விகாரை அமைக்கின்ற முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையிலே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே மக்களாக 1-2 தையிட்டி மக்களுடைய அழைப்பின் பேரிலே மக்களாக 1-2 கந்தரோடை மக்களுடைய அழைப்பின் பேரிலே மக்களாக 1-2 நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே 2009 பின்னர் மிக வேகமாக தமிழர் தாயகத்தை கமலீகரம் செய்கின்ற இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தொடர்ந்தேச்சியாக வடகிழக்கெங்கும் இவ்வாறான அநியாயங்களை அதுவும் முற்றுமுழுதாக போலீஸ் இராணுவத்தினருடைய அங்கீகாரத்துடன் அல்ல பிரசன்னத்துடன் இந்த விடயங்களை செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், வடுக்குநாரி மலை கடந்த 1 மாதத்துக்கு முன்னர் இனவாதிகளால் அடித்து நொறுக்கப்பட்டு அங்கே அமைக்கப்பட்டிருந்த சைவ ஆலயம் ஒரு மரபு வழி சார்ந்த இடம் வடுக்குநாரி மலை. அங்கே தொடர்ந்தேச்சியாக சைவ அடையாளமாக இருந்த வடுக்குநாரி மலையினுடைய விக்கிரகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மக்கள் 1-2 நடத்திய போராட்டத்தின் நிமித்தம் மீளவும் அந்த விக்கிரகங்கள் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுகின்றது. வழிபாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. குருந்தூர் மலையிலே நீதிமன்றம் அங்கே எந்த ஒரு விகாரையும் அமைக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்த பின்னரும் அங்கே முல்லைத்தீவு நீதிபதி நேரடியாக சென்று குருந்தூர் மலையிலே எந்த விகாரைகளும் அமைக்கக்கூடாது சொன்னதன் பின்னரும் இங்கே முழுமையாக இராணுவத்தினுடைய போலீசாருடைய அங்கீகாரத்துடன் ஒத்துழைப்புடன் அங்கே விகாரி ஒன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த நாவக்குழி நெடுந்தீவு தையிட்டி போன்ற இடங்களிலே முழுமையாக சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர் நிலங்களை அபகரிப்பு செய்கின்ற தமிழர் அடையாளங்களை அளிக்கின்ற செயற்பாடுகளில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த கந்தரோடை மண்ணிலும் பௌத்த விகாரை அமைக்கின்ற பணியை செயற்பாட்டை ஒருபோதும் தமிழர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தொடர்ந்து இந்நிலத்துக்காக நாங்கள் போராட தள்ளப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து தமிழர்களாகிய நாம் திரண்டு வந்து இந்த போராட்டங்களில் பங்கெடுப்பதன் மூலம்தான் நிலங்களையும் எங்களுடைய வளங்களையும் இவ்வாறான அநியாயங்களையும் தட்டி கேட்க முடியும். ஆகவே வடகிழக்கிலே இடம்பெறுகின்ற சிங்கள பௌத்த பேரினவாதினுடைய முற்றுமுழுதான தமிழர் நிலங்களை அழிக்கின்ற அல்ல தமிழர் நிலங்களை அபகரிப்பு செய்கின்ற புத்தர் சிலை அமைக்கின்ற விகாரை கட்டுகின்ற பணிக்கு எதிராக செயற்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு போராட வேண்டும். போராடுவதன் மூலம்தான் வடகிழக்கிலே தமிழர் நிலத்தை பாதுகாக்க முடியும், பூர்வீக நிலங்களை பாதுகாக்க முடியும், எங்களுடைய அடையாளங்களை பேண முடியும் என்ற செய்தியுடன் இன்றைய போராட்டக் களத்தை அடையாளமாக முடிவெடுத்துகின்றோம்.